தமது தோட்டத்தில் நம்மை உடன் ஊழியராய் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அதிக பிரசங்கி மெசேஞ்சர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் ஆறாம் அத்தியாயம் முதல் ஏழு வசனங்கள் அந்நாட்களிலே சீடர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் சீடர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் இருந்தது அப்பொழுது விசுவாசமும் ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூத மார்க்க தமைந்தவனாகிய அந்தியோகியா பட்னத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போ சிலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவ வசனம் விருத்தியடைந்தது சீரழு தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அத்தியாயம் நான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஐ ப்ரஸ்ட் கோல் for the price of the of of upward call of God in Christ Jesus. பிரசங்கிகளை விட இன்று அதிக பிரசங்கிகளே அதிகம் அதாவது இறை செய்தியாளர்கள் பலர் சபைகளிலும் நிறுவனங்களிலும் வெறும் மேலாளர்களாக அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மேனேஜர்ஸாக ஆக அவர்களது செய்திகளும் மந்தமாகிவிட்டன ஆனால் இவர்கள் நிர்வாக பொறுப்பில் அதற்கென்று ஆண்டவரிடத்திலிருந்து வரம் பெறாமல் ஈடுபடுவதால் அவர்கள் செய்வதெல்லாம் வேடிக்கைதான் இதுதான் சோகம் ஒன்று குரந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே உதவிகள் ஆளுகைகள் போன்ற நிர்வாக வரங்களுக்கும் சிலர் தீர்க்கத்தரிசிகள் போதகர்கள் ஆகிய ஊழிய வரங்களுக்கும் வேறுபாடு உண்டு பன்னிரண்டு இருபத்தி எட்டு ஒன்று குழந்தைய தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் இவையெல்லாம் ஊழிய வரங்கள் அடுத்து ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று வருகிறது ஆளுகைகள் என்று உதவிகள் என்று அடுத்து வருகின்றன ஒரு சிலருக்கே அத்தனை வரங்களும் எல்லா துறையிலும் செயல்படும் அப்படியே இருந்தாலும் முக்கியத்துவ வரிசை தட் இஸ் நிர்ணயிக்கப்படாவிட்டால் இரண்டு துறைகளுமே பாதிக்கப்படும் சரித்திரத்தில் நாம் பெரும்பாலும் கவனிப்பது என்னவென்றால் திருவசன ஊழியத்தில் இருக்க வேண்டிய நபர்கள் பலர் நிர்வாக பொறுப்புகளுக்கு சென்றுவிட்டனர் இரண்டும் குறைவுபட்டு விட்டது பொறுப்புகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் கலையை பிரசங்கிமார் பலர் கற்றுக்கொள்ளாமலும் அதன் தேவையை உணராதிருப்பதும் துர்ப்பாக்கியம் தங்களது பதவிக்கும் நிலைக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி நடுங்கியே இன்னும் சரியான நபர் கிடைக்கவில்லை என்று நொண்டிச்சாக்கு சொல்லிவிடுவார்கள் யூதாஸ் காரியோத் ஆரம்பம் முதலே திருடன் என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அவரிடம் பணப்பையை அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்றால் ஒருவேளை வேண்டுமானால் அவன் பணத்தை திருடிக்கொண்டு ஓடிவிடலாம் ஆனால் ஊழியத்தை அவன் திருட முடியாது என்று அவர் அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு என் மனைவியும் நானும் ஆசிர்வாத இளைஞர் இயக்கத்தின் மத்திய நிர்வாக பொறுப்புகளை அடுத்த வரிசையினரிடம் ஒப்படைத்துவிட்டு மிஷனரிகள் தங்கி பணிபுரியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஈராண்டுகள் தங்கி ஊழியம் செய்யும்படியாக புறப்பட்டோம் அப்பொழுது இந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்யும்படி எங்களை உண்மையாய் நேசிக்கும் கிறிஸ்தவ தலைவர்கள் பலர் கேட்டுக்கொண்டனர் நாங்களோ அவர்களுக்கு கூறின பதில் மக்களை நம்பும் போதுதான் அவர்கள் வளருவார்கள் பீப்புள் க்ரோ ஓன்லி வென் யூ ட்ரஸ்ட் தான் தடுமாறும் அப்போஸ்தல பேதிருவிடம் இயேசு இறையரசின் சாவிகளையே ஒப்படைத்தாரே அந்த பேதிரு பின்னாட்களில் பாறை பாறைபோல் திடமாய் திகழ்ந்தார் இஸ்ல வீரர்களை மோசேயிடம் மோசையிடம் அவரது மாமனார் எத்திரோ சரியான வேலைகள் கொடுத்த ஆலோசனை காலத்திற்கு முன் கரைந்து விடாதபடி மோசையை பாதுகாத்தது எனலாம் இதனால் மோசே மக்களுக்காக நிற்கவும் மக்களுக்கு கடவுளின் செய்தியை கொண்டு வரவும் இலகுவாயிற்று புதிய ஏற்பாட்டில் அப்போ சிலர் இதே தத்துவத்தை பின்பற்றினர் ஜெபிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் தடை வராதபடி நம்பிக்கையுள்ள ஏழு பேரிடம் அவர்கள் பந்து விசாரிப்பை ஒப்படைத்தனர் ஆனால் நாமோ நிர்வாக பொறுப்புகளுக்காக வசன ஊழியத்தை வேண்டுமானாலும் விட்டுவிட நாம் தயங்க மாட்டோம் பதவியும் புகழும் நம்மை அவ்வளவாய் ஆட்டி படைக்கின்றன இதிலிருந்து மனம் திரும்புவோம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஊழியத்தில் இருக்கிற நான் திட்டமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மணி நேரம் பிரசங்கிக்க குறைந்து அது ஒருவார ஆயத்தம் வேண்டும் அது இன்றியமையாதது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்பொழுது பார்த்தாலும் நிர்வாக பிரச்சனைகளிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் கில் அவர் செய்தி ஆயத்தம் பண்ணுவதற்கு நாம் உட்காரும் பொழுது நம்முடைய மனதை அது ஒரு புத்துணர்வோடு வைத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கும் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய நிர்வாக பொறுப்புகள் இன்னும் எத்தனையோ பொறுப்புகள் என்னிடம் இருந்தன மாதா மாதம் பத்திரிகை எழுத வேண்டும் மிஷினரிகளுக்காக அவர்களுடைய நலனுக்காக அநேக திட்டங்களை தீட்ட வேண்டும் இயக்கத்திற்கு போதுமான பொருளுதவி திரட்ட வேண்டும் களங்களை போய் பார்த்து வர வேண்டும் இப்படி ஏராளமான பொறுப்புகள் எவ்வளவு பொறுப்புகள் இருந்தால் செய்தி ஆயத்தப்படுத்த வேண்டும் ஒரு கருப்பொருள் மீது தேவனுடைய வசனத்தை ஆராய வேண்டும் என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கி வைத்து விடுவேன் அது ஒரு வாரமோ ஒரு மாதம் என்றாலும் எடுத்து வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் அவர் சத்தத்தை தெளிவாக கேட்கும் வரைக்கும் அவருடைய சித்தத்தை அவருடைய வசனத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளும் வரைக்கும் மற்ற காரியங்கள் எனக்கு இடையில் வராதுபடி நான் பார்த்துக்கொள்வேன் இது நான் அனுபவபூர்வமாக கண்டது அதற்காக நான் வருத்தப்படவில்லை இன்று வரை தேவனுடைய கிருவையினால நான் பிரசங்கித்த பிரசங்கங்கள் கொடுத்த செய்திகள் கொடுத்த வேத ஆராய்ச்சிகள் அத்தனையும் இன்னும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக தொடர்ந்து தேவனுடைய சபைக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கிறதென்றால் அதற்கு ஏராளம் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது இருந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ வசன ஊழியர்களே தேவ வசன தியானத்திற்கும் அதற்காக நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கும் வேறு எந்த காரியமும் இடையில் வராதுபடி தடையாயிராதபடி காத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் திருச்சபைக்கு போதுமான ஆன்மீக ஆகாரம் நெடுகவே கிடைத்துக் கொண்டிருக்கும் பவுல் சொன்னதே நம்முடைய லெக்காகட்டும் கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் ஜெபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எவ்வளவு கவர்ச்சிகரமாக தெரிந்தாலும் எவ்வளவு முக்கியமாக தெரிந்தாலும் உமக்கு முன்பாக முழங்காலிட்டு அறையை பூட்டிக்கொண்டு திருவசனத்தை திறந்து வைத்து தேவனை நோக்கி ஆண்டவரே உடைய செய்தியை எனக்கு தாரும் என்று நாங்கள் அவசரப்படாமல் காத்திருக்கும் அந்த பழக்கத்திற்கு எதிராக எதுவும் வராதபடி கர்த்தர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இரண்டையும் சரியாய் செய்ய முடியாமல் எத்தனையோ ஊழியர்கள் தடுமாறுகிற இந்த காலத்தில் சீக்கிரத்திலே முக்கியத்துவத்தை வரிசையை அவர்கள் சரியானபடி புரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க நீர் உதவி மற்றவர்களுக்கு தைரியமாக தயங்காமல் பொறுப்புகளை பிரித்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உண்மையிலே நங்கூரமான ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியனோடும் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்